So the me resides in this as me, is residing in all of that as me. So that me, through this me, talking to me. And when you see now starting the bone of this guitar session order, அடுத்த சீரீஸோட அடுத்த செஷனை நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணப்பா என்ன சொல்லி கொடுப்பேன், ஸ்பீட் பில்டிங் எக்ஸசைசஸ். எனது சம் ஸ்பீட் பில்டிங் எக்ஸசைசஸ் ப்ளஸ் சம் பவர் கார்ட் ரிஃப்ஸ். பவர் கார்டில் கொஞ்சம் வேறு மாதிரி ரிஃப்ஸ்லாம் எப்படி வாசிக்கணுங்கிறதான் சொல்லி தருவேன். சரிங்களா? வியூவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அட்வைஸ். ஏன்னா நான் சொல்கிற ஸ்பீட் பில்டிங் எக்ஸசைஸோ இல்லை பவர் கார்டு எக்ஸசைஸோ நிறையா, இது வந்து மோஸ்ட்லி காஸ்பல் சாங்ஸுக்கு வந்து இது சூட் ஆகாது, எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ சாங்ஸ். அதனால் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போய் வாசிச்சுட்டு இருக்கூடாது, தேவையான இடத்துல மட்டும் வாசிக்கணும். சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பீஸ் வந்து வாசித்தேன். என்ன வாசித்தேன்? இது வந்து யாரோட நான் எப்போவுமே யாரோடதை வாசித்தாலும் நான் யாரோடதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவேன். இது வந்து பிரையன் மேங்கிற கிட்டாரிஸ்டோட, அவர் குயின்ங்கிற பேண்டோட கிட்டாரிஸ்ட், அவரோட லீடராக. ஸ்பீட் பில்டிங், ஸ்பீட் எப்படி பில்ட் பண்ணுறது கிட்டாரில்? நான் லீட் ஸ்பீடாக வாசிக்கணும்னு நினைக்கிறேன், அவன் எனக்கு வரமாட்டேங்குது. இன்னும் நானும் சில நேரம் அதை யோசிச்சுருக்கேன். ஏன் நான் பார்க்குற அந்த மாதிரி கிட்டார் ஐக்கான்ஸ் பால் கில்பர்ட்டோ இல்லாட்டி வின்னி மோரோ இல்லாட்டி ஜோ சாட்டர்னி, இவங்க அளவுக்கு ஸ்பீட் எனக்கு ஏன் வர முடியும் அப்படிங்கிறது நான் சொன்னால் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு தான் தேவை எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸ், 10 to 14 hours ப்ராக்டிஸ் அவங்கலாம் பண்ணியிருந்தாங்க ஒரு காலத்தில். அவங்களோட பேட்டிகள்லாம் நான் பார்க்கும்போது, அவங்களோட இன்டர்வியூஸ் நேர்காணல்கள்லாம் அவங்கள சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லை, அட்லீஸ்ட் பட் ஒரு டீசண்ட்டு வாசிக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பீட் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பில்டிங் எக்ஸசைசஸ் வந்து நான் இன்னைக்கு சொல்லித்தரேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா? சில பென்ஸும் நான் சொல்லித்தரேன். பென்ஸ் பென் கம்பைன் பண்ணி லீட் எப்படி வாசிக்கிறேன்றதை நான் சொல்லித்தரேன். சரி, ஃபஸ்ட்டு ஸ்பீட் பில்டிங்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தர எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு ஏமைனர் பெட்டக்கானு யாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஏமைனர் பெட்டக்கானு எங்கே இருக்குது? 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து ஃபிட்டில் வாங்க. ஸ்கேலில் யாருக்குமே சொல்லி கொடுத்தது மட்டும் தான் நான் வாசித்தேன், மேலேருந்து கீழே வரைக்கும். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு பொஷனில் மட்டும்தான், நான் பென்டடானிக் எக்ஸ்டென்ஷன் கூட போகல, பென்டடானிக் ஃபஸ்ட் பொஷன் மட்டும் தான் வாசித்தேன். இதே பாருங்கள், நான் பிளெக்ட்ரம் மூவ்மெண்ட் பாருங்கள், பிளெக்ட்ரம் நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதே சைஸ் இது. இது லெகட்டோ யூஸ் பண்ணி வாசிக்கலாம், ஆல்டர்னேட் பிக்கிங் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். சொல்லித்தரேன் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த் ஃப்ரெட்டு 1, 2, 3, 4, 5 அப்போ அதில் ஆல்டர்னேட் பிக்கிங் யூஸ் பண்ணுறேன். டவுன் அப் டவுன் கீழே வரும்போது என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் பிக்கிங்கில்
அப்படியே கை கீழே போயிடக்கூடாது. சரியா? இ ஸ்ட்ரிங்கில் நான் வரும்போது இங்கே பி ஸ்ட்ரிங்கில் முதல் முனையை வச்சிடுறேன். இ ஸ்ட்ரிங்கில் வரும்போது இ ஸ்ட்ரிங்லேயும் ஃபிஃப்த்து ஃபிட்டு, இ ஸ்ட்ரிங்னா கீழே உள்ள கடைய ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த்து ஃபிட்டு. லெஃப்ட்ரம் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்படி வந்து அடியிலேருந்து மேலே வரும். சரியா? முதல்ல இப்படி வருது, வந்துட்டு இ ஸ்ட்ரிங் வரும்போது லெஃப்ட்ரம் மேலேருந்து கீழே வந்து அடியிலேருந்து மேலே வரும். அப்போ லெஃப்ட்ரம் மூமெண்ட் பாருங்க. ரெண்டு விதமாக வாசிக்கலாம், எல்லாத்தையுமே ரெண்டு விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஆல்டர்னேட் பிக்கிங், இன்னொன்று லெக் ஆர்டர். ரெண்டையுமே விட்டுறாதீங்க, ஏதோ ஒன்று தான் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் பிக்கிங் பண்ணி வச்சு வாசா. லெக் ஆர்டர் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் நம்பர் ஒன். திரும்ப சொல்லி தான் கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன வாசிச்சாலும் என்ன பண்ணணும், இந்த கை வந்து என்ன பண்ணணும், மியூட் பண்ணணும். ஸ்ட்ரிங்ஸ் இங்கே மியூட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் என்ன ஆகும், இந்த இப்போ சவுண்ட் வந்து பார்த்தீங்களா, இந்த பிளக்டம் போய் நான் என்ன டிஸ்டார்ஷன் போட்டிருக்கேன் கீழே, லைட்டாக நான் எங்கேயாவது கை வச்சாலும் என்ன வரும், சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த கையை மியூட் பண்ணணும். பிரிச்சு பண்ண வச்சு ஸ்பீட் பில்டிங், ஸ்பீட் பில்டிங்க்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன ரிஃப், ஸ்பீட் பில்டிங் ரிஃப். ரிஃப்னா லீட்னு அர்த்தம். சரியா? ஃபஸ்ட் எக்ஸசைஸ் படிச்சிடும், செகண்ட் ரிஃப் வந்து பாருங்க. இது ஸ்பீடு பிளஸ் ஒரு ரிஃப் வந்து கம்பைன் ஆகுது. ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் டீட்யூன் ஆகிடும். எப்படி வாசிக்கிறேன், அது ஸ்பீடா வாசிச்சா ஸ்பீடாக வாசிச்சா, வாசித்தா இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக வருது. ஸ்லோவாக வாசிச்சா எப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லாமே நான் வச்சுக்கோங்க, லெகட்டோ ஆல்டர்னேட் பிக்கிங் ரெண்டையும் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாமே நான் ஏ மைனர் பண்ணட்டானிக்கலாம் சொல்லிடுறேன். இதை நீங்கள் அக்ராஸ் த ஃப்ரெட் போர்டு எல்லா ஸ்ட்ரிங்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பழகணும். எல்லா ஸ்ட்ரிங்லேயும் இல்லை, எல்லா ஃப்ரெட்லையும் பாருங்கள். நான் முதல்ல சொன்ன எக்ஸசைஸை நீங்கள் இங்கே பழகினீங்கன்னா வைங்க, அக்ராஸ் தி ஃப்ரெட் போர்டு எல்லா இடத்துலயும் நீங்க வந்து வாசிக்க முடியும். இப்போ இந்த செகண்ட் ரிஃப்க்கு வரும். இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ மைனர் பண்ணிட்டு நான் ரன் வாங்க, ரன்னா என்ன, அந்த நோட்ஸ்ல அப்படியே ஒரு ஒரு நோட்டை வாசிக்கிறேன். இது வரைக்கும் நான் பென்டடோனிக் ஸ்கேல்ல அப்படியே வந்துட்டேன். அடுத்தது பாருங்க, பி ஸ்ட்ரிங் வந்தோடனே மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு அதே இது வந்து என்ன சொல்லிருக்கேன், அடுத்தது அதே இது ஈ ஸ்ட்ரிங்ல கீழே
அப்புறம் இதான் பெண்டு பெண்டு வைக்கிறது இப்படிதான் வைக்கணும் பாருங்க மேல இந்த வருஷம் லைட்டா எக்கோ போட்டு வருஷம் நல்லா கடைசியாக பார்த்து போங்க சரி இதை இன்னொரு ஃப்ரெட் பொசிஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பி மைனர்ல இது ஏ மைனர் இது பி மைனர் பி மைனர் தான் சரியா ஸோ இது ஸ்பீட் பில்டிங் ப்ளஸ் ரிஃப் நம்பர் டூ நம்பர் த்ரீ பெண்டு எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம் பெண்ட் பேஸ் பண்ணி வர்ற சாதாரண ஒரு சில லீட்ஸு கவனிங்க மோஸ்ட்லி நிறையா லீட் கிட்டார்ஸில் எந்த பெண்ட் யூஸ் பண்ணுறது பார்க்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு பெண்ட் எல்லாமே நான் ஏ மைனரில் சொல்லி தரேன் ஏன்னா ஏ மைனர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் வேறு மைனரில் நம்ம என்ன பண்ணணும் இதில் படிச்சுட்டு நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த நோட்டுக்கு பேர் ஜி நோட் சரியா எத்தனை ஃபிரெட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஃபிரெட் எதில் எத்தனை ஸ்ட்ரிங்களா செகண்ட் ஸ்ட்ரிங்களா இது ஏ மைனர் பென்டடோனிக் ஸ்கேல் இந்த ஸ்கேலில் தான் இந்த லீட் இருக்குது இந்த பெண்டு வந்து ரொம்ப முக்கியமான பெண்டு அதை படிச்சுக்கோங்க எல்லா இடங்களையும் அப்ளை பண்ணுவாங்க இந்த பெண்டு வந்து நீங்கள் பெண்ட் பண்ணுறது நல்லா நியமிச்சுக்கோங்க பெண்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா மேலே பெண்ட் பண்ணுறதுனால கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பிச்சு பெண்ட் இருக்கும் சரியா அதே மாதிரி கிட்டாரில் கை தான் பெண்டாக ஆக்ட் ஆகுது நமக்கு இது நீங்கள் மேலே இப்படி தூக்குறதுனால இங்கே உள்ள நோட்டை நீங்கள் இங்கே எடுத்துடணும் இது ஏ இது இங்கே எடுக்கணும்னா என்ன பண்ணுற வந்துட்டா இந்த ஏ நோட் அங்கே வருது உங்களுக்கு காது கேட்குதா இது ஜி கேக்குதா இது ஏ பெண்டு சரியா நீங்க கொஞ்சம் மட்டும் பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ஜி ஷார்ப் இது ஜி ஷார்ப் ஒரு ஃப்ரெட்டு தள்ளனா ஷார்ப் ஹாஃப் நோட் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு ஃப்ரெட்டு தள்ளனா ஒரு நோட் இன்க்ரீஸ் ஆகும் என்ன சரியா அப்போ இது லைட்டா ஜி ஷார்ப் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது ஜி இது ஜி ஷார்ப் பாருங்க நான் லைட்டா பெண்ட் பண்ணா என்ன ஆகுது ஜி ஷார்ப் இங்க வருது இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணனா பெண்ட் மட்டும் நான் வேர்டிக்கல் வைப்ரேட்டர் யாருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பாட்டு எஜமானனே சாங் ஜான் ஜபரேஜர் பெண்டு வேர்டிக்கல் சாரி வேர்டிக்கல் வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி விடலாம் அதில் லைட்டை நம்ம வைப்ரேட்டர் எஃபெக்ட் ஆகிடுவோம் அப்போ இந்த பெண்ட் லீக் வந்து எப்படின்னா ஏ நோட் வரைக்கும் பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த வரல் ஈ ஸ்ட்ரிங்கில் ஃபிஃப்த் ஃப்ரெட்டு இங்கே பாருங்கள் சரியா இதே திரும்ப திரும்ப வச்சாலே ஒரு ரிஃப் ஆயிடும் இதுவே ஒரு லீடு நான் வாசிச்சது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது ஒரு லீடு போயிட்டு இங்கேயும் ஏனோட தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஜி பாருங்க சரியா இப்ப என்ன பண்றோம் ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா டி நோட்டு டி பெண்ட் பண்ண போறோம்
டீன்னு ஒட்டினே நீங்கள் டி ஸ்ட்ரிங்கில் இல்லையே வேறு ஏதோ ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறீங்கன்னு யோசிக்க மாட்டேன். நான் தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறேன். தேர்ட் ஸ்ட்ரிங்கில் செவன்த் ஃபிரெட்டியா 1 2 3 4 5 6 ஆனால் தேர்ட் ஸ்ட்ரிங்கில் செவன்த் ஃபிரெட்டு தேர்ட் ஸ்ட்ரிங்கில் செவன்த் ஃபிரெட்டில் இங்கே என்ன பெண்டு வச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் பெண்டு வச்சுக்கோம். டீலேருந்து நம்ம இப்படி இழுத்து பெண்ட் பண்ண என்னவாகும் வேகமாக பெண்ட் பண்ண இ நோட்டிங் வந்துடும். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வாசிச்சதுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆட் ஆகிருக்கு, அதெல்லாம் வேணாம் ஓடிப்போம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்க. ஆனால் பேசிக் அந்த ரிஃபோட பேசிக் ஃபார்ம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், பெண்ட் பண்ணும்போது பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், டவுன் டவுன் நான் பிக் பண்ணுறேன். ஏ நோட்டை நான் கீழே பிக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், கீழேருந்து மேலே வரேன், அப்வர்ட் மோஷன். சரியா? அப்போ திரும்ப என்ன பண்றேன், டவுன் போறேன். அதுக்கப்புறம் திரும்ப டவுன் போறேன். இங்க இருந்து நான் இந்த இ தொடுறதுக்கு நான் என்ன பண்றேன், நான் பிக் பண்ணல, புல் ஆஃப் பண்றேன். நான் ஹேமர் ஆன் புல் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப பாருங்க, இங்க வரும்போது இந்த இடத்துல புல் ஆஃப் தான் பண்றேன். அதனால இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இது இந்த லீடு ஆல்டர்னேட் பிக்கிங் பிளஸ் லெகாட்டோ கம்பைன் ஆனது, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இதே இதை நான் இமெயினில் வாசிக்கணும். இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு லீடர் அப்படி நிறைய வாசிட்டே இருக்காங்க. மெயின் ரிஃப் நீ வாசிக்கோமே, பிக்கிங் பேஸ்டு லீடு
என்ன வச்சுக்கோங்க, இது ரைட் ஹேண்ட் வந்து பாம் மோஷன், உள்ளங்கை பாம் மோஷனை ஒன்று நீங்கள் மியூட் பண்ணணும், இல்லாட்டி நல்லாயிருக்கு. லெகாட்டோலையும் வாசிக்கலாம், இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். பவர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுங்க, எங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த நாளை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் நாலு இல்லையும் ஆண்டவருக்காக வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த இரண்டு வாரங்களில் சந்திப்போம். இதை இந்த ஒரு மைனரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் த்ரூ அவுட் த ஃப்ரெட் போர்டு எல்லா இடத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமெயிலே ப்ராக்டிஸ் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த இரண்டு வாரங்களில் நாம் சந்திப்போம்.